தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றின ஒரு வீடியோவை முன்னாடியே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்கலனாலும் புரியும் அந்த வீடியோவில் வந்து தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னா என்ன அது எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணப்படுது எப்படி வந்து கட்சிகளுக்கு தரப்படுது அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் அந்த பத்திரங்கள் வெளியிட்ட அதே நேரத்திலே ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது ஊழலுக்கு அடிப்படையாக அமையும் இது சட்டத்தை மீறினதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்லிட்டு இதன் மூலிமா நாங்கள் வந்து எந்த விதமான டொனேஷனும் வாங்க மாட்டோம் எந்த விதமான பணமும் வாங்க மாட்டோம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து கோர்ட்டுக்கும் போனாங்க இவர்கள் இல்லாமல் இன்னொரு என்ஜிஓ அமைப்பும் வந்து கோர்ட்டுக்கு போச்சு உங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அரசியல் கடமை படு படுபயங்கரமாக வந்து சூடாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அவர்கள் அடுத்து 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 அடித்த பல்ட்டிங்களும் ஸ்டண்ட்டுங்களும் அவங்க செஞ்ச வேலைங்களும் அவர்களுடைய இமேஜை வந்து அதர பாதாளத்துக்கு தள்ளிடுச்சு இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டு எல்லா தகவலையும் ஒப்படைக்கணும்னு சொன்ன பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அதுக்கு பின்னணியில் பிஜேபி என்னென்ன ஸ்டண்ட்டுங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள விரிவா போறதுக்கு முன்னாடி முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தேர்தல் பத்திரங்கள் பட்டின அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருட பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி தேர்தல் பத்திரங்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு இந்த தேர்தல் பத்திரங்கள் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் ஆகிய நான்கு மாதங்களில் அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் பத்து பத்து நாட்கள் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்திலே இருந்தது ஆனால் தனக்கு எப்பப்போல்லாம் பணம் தேவைப்பட்டதோ அப்பப்பெல்லாம் இந்த ரூலை வயலேட் பண்ணி இந்த பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு முறைகேடு குற்றச்சாட்டு அது பிஜேபி மேலே இருக்குது லஞ்சம் அதை சட்டபூர்வமாக்கிறது கொள்ளை அதை சட்டபூர்வமாக்குறது சட்டத்தை மீறுதல் சட்டத்தின்படியே சட்டத்தை மீறுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து ரொம்ப கர்ம சிரத்தையாக வந்து முழு மன சுத்தியோடு பிஜேபி அரசு செய்யும் ஆகையினால என்னடா இது இவர்கள் வந்து திடீர்னுட்டு வந்து ஒரு ரூல் போட்டு அந்த ரூலை அவங்களே வயலேட் பண்ணுறாங்களேலாம் யோசிக்க கூடாது ரூலை வயலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூலை போட்டுருவாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவாக வந்து நாட்டை சீரமைச்சாங்க இந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றின அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் உடனடியாகவும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் காமன் காஸ்ட் ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவும் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் இரண்டு பேரும் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறைகேடானது இது லஞ்சத்துக்கு தான் வழிவகுக்கும் இது வந்து கருப்பு பணம் உள்ளே வரத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை சொல்லி இதுக்கு எதிராக வந்து கேஸை போடுறாங்க இந்த கேஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பித்து பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்ததுங்க இதுக்கிடையில் பூனம் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் த க்வின்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிகையினுடைய நிருபர் வந்து இந்த எலக்ட்ரோல் பண்ட்ஸை வாங்கி இந்த எலக்ட்ரல் பான்ஸ் பிளைனாக இல்லை இதில் பல்வேறு விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படி என்ன விஷயம் மறைக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த எலக்ட்ரல் பான்ஸில் ஒரு சீரியல் நம்பர் இருக்குது அது மறைவாக வைக்கப்பட்டிருக்கு அது சாதாரணமாக பார்த்தா தெரியதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க லேபுக்கெல்லாம் டெஸ்ட்டு காமிச்சு அந்த ஃபார்ம்ஸ் அவங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் அதாவது புற உதாக்கதிர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கதிர்களுக்கு கீழே வச்சால் மாத்திரமே தெரிகிற மாதிரியான ஒரு சீரியல் நம்பர் அதில் பதிக்கப்பட்டிருக்குது இது எதனாலன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் யாரோ உருப்படியாக ஒரு ஆஃபீஸர் இருந்திருக்கிறாரு அந்த எஸ்பிஐயில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு ஆடிட் ட்ரையல்னு வரும்போது இதை தணிக்கை போது இதுக்கு ஒரு சீரியல் நம்பர்ன்றது இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இது பெரும் பிரச்சனையாக மாறும்னு தெரிஞ்சு எஸ்பிஐ ஆனது அப்போவே அதில் வந்து ஒரு சீரியல் நம்பரை பதிச்சுருக்காங்க ஆனால் அது வந்து வெறுங்கன்களில் பார்த்தா தெரியாது இப்போ நம்மளுடைய ரூபாய் நோட்டுகள் இருக்குது இல்லைங்களா அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதில் வந்து அந்த ரூபாய் நோட்டு மேலே வந்து படும் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐநூறுரூவா நோட்டோ நம்ம கிட்ட இருக்கிற ரூபா நோட்டங்களை வச்சிங்கன்னா அங்கங்கே அங்கங்கே வந்து ஒரு மாதிரி நூல் நூலாக நூல் நூலாக தெரியும் அதே போல் இடையே நடுவில் இருக்கிற அந்த கம்பியானது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மின்னும் ஒரு மாதிரி கிளட்டரிங்காக அதாவது மின்னு மினுன்னு இருக்கும் அந்த நோட்டு அந்த மாதிரி இருந்தால் அது வந்து நல்ல நோட்டுனும் இந்த தன்மைகள் இல்லைனா அது கள்ள நோட்டுன்னு தெரியும் ஆனால் சாதாரண கண்களை பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயமா அந்த ரூபா நோட்டில் இருக்குன்றதே நமக்கு தெரியாது மறைக்கப்பட்டிருக்கும் அதே போலதான் இந்த எலக்ட்ரோல் பான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸை பார்த்துனா தெரியக்கூடிய சீரியல் நம்பர் அதில் பதிக்கப்பட்டிருக்குது இதை வந்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பல விஷயங்களை மறைக்கிறாங்க இது வந்து ஊழலுக்கு வழிவகுக்கிற ஒரு திட்டம் ஊழலுக்கு தான் எடுத்துன்னு போய்விடும் இந்த திட்டமானது கருப்பு பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு கொண்டு வரத்துக்கு தான் அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம் தான் இது கணக்கில் காட்டப்படாத பணமானது பிஜேபின்ற அந்த கட்சிக்குள்ளே பாய்ச்சப்படுறதுக்கு தான் இந்த திட்டம் வழிவகுக்கும்னு சொல்லிட்டு அவங்க பல்வேறு விதமான கட்டுரைகள்லாம் வெளியிட்டாங்க எதுவும் அப்போதைக்கு வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தலை ஆனாலும் இந்த கேஸ் ஆனது ஏடிஆர் மற்றும் சிபிஐஎம்மால் வந்து தொடர்ந்து கோர்ட்டில் நடத்தப்பட்டு கொண்டே வந்திருந்தது ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த நீதிபதிகள் அமர்வு வந்து இந்த விஷயத்தை பெருசாக சீரியஸாகவே எடுத்துக்காதனால அப்படியே கேஸ் வந்து ஜவ்வா எடுத்துக்கிட்டே வருது இந்த கேஸ் வந்து எப்போது நீதிபதி டிஒய் சந்திரசூட் அமர்வு முன்னாடி வந்து நிற்குதோ அப்போ தான் வந்து கேஸ் அதனுடைய சீரியஸ்னஸுக்கு வருது நீதிபதி டிஒய் சந்திரசூட் இந்த மாதிரியான தேர்தல் பத்திரங்கள் இப்பேற்பட்ட முறைகேடான வழியில் பணத்தை வந்து கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இது வந்து தவறு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்கின்ற கட்சிகள் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு மறைப்பது எந்த விதத்தில் சரி இது வந்து ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமையை வந்து மீற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சட்டத்தை ரத்து பண்றாரு எஸ்பிஐ வந்து எல்லா தகவல்களையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்ல போடணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கறார் எஸ்பிஐ இந்த இடத்துல தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு விபூதி அடிக்கிற வேலையை பார்த்தாங்க எப்படின்னா ரெண்டு லிஸ்ட் கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் கூட இருக்காது டேட்டு யார் வாங்கினா எவ்வளோ வாங்கினா இது ஒரு லிஸ்ட்டு டேட்டு எந்த கட்சிக்காரத்துக்கும் டெபாசிட் பண்ணால் எவ்வளோக்கு டெபாசிட் பண்ணால் அவ்வளோதான் இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்படுத்துறதுக்கு இடையில ஒரு ஃபீல்டு காணாமே போயிருந்தது இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த பத்திரத்தினுடைய சீரியல் நம்பர் எந்த பத்திரம் யாரால் வாங்கப்பட்டது அது யாரால் என்கேஷ் பண்ணப்பட்டது இப்படி தெரிஞ்சா தானே வந்து யார் பத்திரத்தை வாங்கினாங்க அதை திரும்ப யார்கிட்ட கொடுத்தா தெரியும் மக்களுக்கு வந்து எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து பிஜேபி நினச்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அரை ஒரையா ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க இதுல எஸ்பிஐ அடிச்ச கூத்து என்னன்னு சொன்னா கோர்ட் என்ன தேதியில வந்து எல்லா தகவலையும் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு உணவு போட்டு எங்களுக்கு இன்னும் மூணு மாதம் டைம் வேணும் நாலு மாதம் டைம் வேணும் ஜூன் மாதம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜல்லி அடிக்கிற வேலையை பார்த்தது எஸ்பிஐ சந்திரச்சூடு வந்து கோவத்தோட உச்சிக்கே போன ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் மொத்த தகவலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து இந்த வழக்கில் முதல் ட்விஸ்ட்டு இப்படி இவங்க நாலு மாதம் டைம் கேட்ட உடனே அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் வந்து அரைவரையானா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த லிஸ்ட்டை முதல்ல கொடுத்தாங்க இவர்கள் கொடுத்த லிஸ்ட்டை பார்த்து கோவத்தோட உச்சிக்கே போச்சு சுப்ரீம் கோர்ட் மக்களைத்தான் முட்டாளாக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து விபூதி அடிக்கிற வேலையை பார்க்குறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடுமையான கண்டனங்கள் கடுமையான வார்னிங் நீங்கள் வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு எஸ்பிஐ சேர்மனுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்து கோர்ட் என்ன சொன்னதுன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டுன்ற விஷயத்தில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கடுமையான கட்டளை அவங்க பிறப்பிச்சாங்க இந்த கட்டளைக்கு பிறகு மொத்த டேட்டாவும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுனுடைய வெப்சைட்டில் அப்லோட் செய்யப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா பத்திரத்தினுடைய சீரியல் நம்பரு யூஆர்என் நம்பரு என்னென்ன விஷயம் இருக்குது இதோட முக்கியமான விஷயம் அந்த குவின்ட் இணையதளத்தினுடைய அந்த பத்திரிகையாளர் வந்து பூனம் அகர்வால் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஈவன் எந்த பிரான்ச்சில் அது விற்கப்பட்டதுன்றத அளவுக்கு வந்து அந்த கோட்லேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த கோட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ முதல்ல கேட்டப்போ இவ்வளோ தான் தகவல்னு சொன்னால் அதே எஸ்பிஐ இப்போ எப்படி மொத்தத்தையும் கொடுக்க முடிஞ்சது இதுக்கே வந்து அந்த எஸ்பிஐ சேர்மனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் ஏனோ தெரியல சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐ மேலே ரொம்ப மென்மையாக தான் நடந்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் எய்தவன் யாருன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும் அப்புறம் அம்பையானதுன்னு விட்டுட்டாங்களான்னான்னு தெரியல சரி இந்த விஷயங்கள் இந்த தேர்தல் பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்தால் தங்களுடைய கட்சியினுடைய இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்ச பிஜேபி அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணாங்க பதினொன்று மார்ச் இந்த விஷயம் தகதக தகதகன்னு பற்றிக்கிட்டு எரியும் போது பார்த்திங்கன்னா சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துறாங்க அப்படியே மக்களுடைய கவனத்தை தசை திருப்புறது ஆனால் மக்கள் இந்த தடவை தசை திரும்புற மாதிரி இல்லை அப்படிங்கிறது பிஜேபிக்கு புரியல ஏன்னு சொன்னால் பத்து வருஷம் மக்கள் படாத பாடுபட்டுட்டாங்க பிஜேபி ஆட்சி இல்லைன்றது அவங்களுக்கு தெரியலை அவங்க என்ன நினச்சி சொன்னால் தங்களை வந்து மன்னர்கள் போல நினச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை இது மக்களாட்சி இது சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு மண்டையில் அடித்து இந்த தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வர எலெக்ஷனில் மக்கள் வந்து சரியான ஓட்டை போட்டு இவங்களை வீட்டு கமிச்சா வந்து உண்மையான மக்களாட்சின்றது நீடிக்கும் இதே பிஜேபியானது தொடர்ந்து வந்ததுன்னு சொன்னால் மக்களாட்சின்ற கான்செப்டே எல்லாம் போயிடும் இதை தான் நான் வந்து போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையும் அதை தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் இந்த தீர்ப்பை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிஷ அகர்வால்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் ஒன்று இருக்கும் தெரியுங்களா ஒரு ஒரு கோர்ட்டுக்குமே வந்து அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சிலில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது பார் கவுன்சில் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் அப்படி சுப்ரீம் கோர்ட்டோட பார் கவுன்சில் தலைவர் ஜனாதிபதிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு இது எப்பேற்பட்ட விதிமீறல் பாருங்க ஒரு பார் கவுன்சில் தலைவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் எழுதுனா அது வேற விஷயம் ஆனால் பார் கவுன்சில் சார்பில் எழுதுறாருன்னு சொன்னால் அந்த பார் கவுன்சிலில் இருக்கிற மற்ற எல்லா உறுப்பினர்களோட கன்சென்ட்டும் வாங்கின்னு தான் எழுதணும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இவர் தாம்போக்கில் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு இது ஒரு பக்கம்னு சொன்னால் இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும் இந்த தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வக்கீல்கள் வந்து கோர்ட்டில் வாதங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்த ஹீரிங்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த வக்கீல்கள் வந்து கோர்ட்டுக்கு வர்றதும் கோர்ட்டே வந்து ஸ்தம்பிக்க பண்ணுற மாதிரி சத்தம் போடுறதும் இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலெலாம் வந்து டிபேட் ஷோலாம் நடக்கும் இல்லைங்களா அந்த டிபேட் ஷோலெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கார் ஒருத்தர் வந்துட்டார்னா யார் பேசுறதுமே கேட்க அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வால்யூம் ஒரு நாலு பாயிண்ட் ஏற்றின தொண்டை எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரில அவனுங்க கத்தத்துக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டிபேட் ஷோவில் மற்றவங்க பேசுறது எதுவுமே கேட்காது அதே மாதிரியான ஒரு வேலையை சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க பண்ணுறாங்க இந்த வக்கீல்கள் யாருன்னு சொன்னால் ஹரீஷ் சால்வே அடுத்து பார்த்தீங்கன்னா நெடும்பரான ஒருத்தர் கேரளாலேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அவர் போய் பார்த்தோன்னா ஐ ஆம் தி சிட்டிசன் ஆஃப் தி இந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு அமைதியாருங்க என்ன பார்த்து கத்தாதீங்கன்னு டிஒய் சந்திரசீட் சொல்ற அளவுக்கு வந்து இவர் ஓ ஓன்னு கத்தினார் நெடும்பரான்றவர் கூட வந்து வீடியோ காலில் இந்த ஆதர்ஷ் அகர்வால்னு சொல்லிட்டு இந்த பார் கவுன்சிலோட தலைவர் சொன்னோம் இல்லைங்களா சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலோட தலைவர் அவரும் வந்து வீடியோ வந்து அவரும் ஒரு பக்கம் மயிலாடு உங்களுடைய நேரத்தை நாங்க வீணடிக்க விரும்புல பண்றதெல்லாம் வீணடிக்கிற தான் வந்து வீணடிக்க விரும்பலு சொல்லிட்டு வீணடிச்சது இந்த தான் அவர்களுடைய வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கார்பரேட்டுகள் கஷ்டப்படுறாங்க தாங்கள் வந்து நிதி கொடுத்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு கார்பரேட்டுகள் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க யாருக்காக இருக்கிறானுங்க பாருங்க இவங்க கார்பரேட்டுகள் கஷ்டப்படுறாங்களாம் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எங்கெங்கெல்லாம் வந்து பணம் வாங்குறாங்கன்ற தகவல் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது பணம் கொடுத்த கார்ப்பரேட்டுகள் எவ்வளோ கொடுத்தாங்க அதன் பின்னாடி அவர்கள் என்னென்ன பலன்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் தானே இவன் ஆட்சி நடத்தலை லட்சணு புரியும் இந்த தேர்தல் பத்திரம் விஷயம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க என்ன அடிக்கடி பிஜேபி பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் ஒரு ஆறாயிரத்தி அறுபது கோடி கணக்கில் வந்ததில் வாங்கியிருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு தொள்ளாயிரம் எட்நூறு இப்படி வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க மற்ற கட்சிகளால் மாநில அளவுகளில் தான் வந்து அந்த கம்பெனிகளுக்கு ஆதாயமானது கிடைச்சிருக்கும் ஆனால் பிஜேபி மத்தியில் ஆளுற கட்சியாக இருக்கிறதுனால நாடு முழுக்க பல்வேறு விதமான ப்ராஜெக்டுகள் வந்து இந்த தேர்தல் நிதியானது கமிஷனாக தரப்பட்டு அந்த கான்ட்ராக்டுகள் அந்த கம்பெனிகளுக்கு தரப்பட்டது பலாயிரம் கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டுகள் தரப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு இதோட பெரிய கொடுமை என்னென்னா மருந்து கம்பெனிகள் மருந்தினுடைய தரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்ட மருந்து கம்பெனிகள்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அதோட பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னென்னா இந்த கொரோனா டைமில் கொரோனா வேக்சின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்தியாவோட தயாரிப்பை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சீரம் இன்ஷூட்னு ஒரு மருந்து கிட்ட வந்து இந்த மருந்தை வாங்கினாங்க ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வந்து மார்க்கெட்டில் நான் தரேன் அப்படின்னு சொன்னப்போ கூட அதை வாங்காமல் கிட்ட வாங்கினாங்க அந்த சீரம் இன்ஷூட்டும் வந்து இவங்களுக்கு வந்து தேர்தலில் நிதி கொடுத்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய உயிர் அதுக்கு தரமான ஒரு மருந்து அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே இல்லை மக்களுடைய உயிர் எங்களுடைய அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தானே பணத்தை வாங்கியிருக்காங்க இதையெல்லாம் மக்கள் வந்து தங்களுடைய மண்டையில் இருத்திக்கணும் ஓட்டு போடும்போது யோசிச்சு ஓட்டு போடுங்க உங்களை பற்றியோ உங்களோட உயிரை பற்றியோ எதை பற்றியுமே வந்து ஆளுகிற பிஜேபிக்கு கவலை இல்லை அவர்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ கார்ப்பரேட்டுகள் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுகிறாங்களே வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கான வளர்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் கார்ப்பரேட்டுகளுக்கான வளர்ச்சியாக தான் இருந்தது கார்ப்பரேட்டுகளுக்கான வளர்ச்சியாக மட்டும்தான் இருந்தது கவர்மெண்ட் ஏஜென்சிஸான இடி ஐடி சிபிஐ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இவர்களுக்கு தேர்தல் பத்திர நிதி வர வரைக்கிறதுக்கான ஒரு வழியாக பயன்படுத்தப்பட்டதுன்றது தான் அடுத்த குற்றச்சாட்டு அதை நிரூபிக்கிற விதமாக ஏதாவது ஒரு கம்பெனி மேலே இடி ரெய்டு நடக்கும் ஐடி ரெய்டு நடக்கும் அடுத்த ஒரு சில வாரங்கள்லையோ அடுத்த சில மாதங்கள்லையோ அந்த கம்பெனி சில பல கோடிகள் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு தேர்தல் பத்திர நிதியாக கொடுத்துரும் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்டு தேவை தேர்தல் பத்திர நிதியை கூட கான்ட்ராக்டை வாங்கிக்கும் ஒரு நூறு கோடியை கொடு ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கான கான்ட்ராக்டை வாங்கிக்கோ இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட ஊழலில் அதிகமாக வந்து பத்திரங்கள் வாங்கி நிதி கொடுத்த கம்பெனின்னு சொன்னால் மேகா இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி இந்த கம்பெனி தான் உலகத்திலே சிறந்த இன்ஜினியரிங் கம்பெனி இதை விட்ட சிறந்த இன்ஜினியரிங் கம்பெனியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலே வந்து நிதின் கட்கரி இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து அப்படியே பாராட்டு மழையை பொழிஞ்சார் ஏன்னா அந்த டன்னல்ஸு பெரிய பெரிய ஹைவேஸ் எல்லாம் அவரோட கண்ட்ரோலில் தானே வருது அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல தேர்தல் பத்திரங்களை மானாவரையான கோடிகளை கொடுத்துருக்குறாங்க அதன் மூலியமாக பல்வேறு ஆயிரங்கள் கோடி பெருமானமான கான்ட்ராக்ட்டுகளை அந்த கம்பெனியானது பெற்றது இப்படியாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான வழியில் நடத்தாத நிறுவனங்கள் கமிஷனாக தேர்தல் பத்திரங்களை வாங்க வேண்டியது அதன் மூலிமா வந்து பலாயிரம் கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட்டுகளை பெற்று அந்த கான்ட்ராக்டாக அவங்க என்ன நட்சத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி அதே போல் மிகவும் அதிர்ச்சி விஷயம் மருந்து நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குறையுள்ள மருந்துகளை உற்பத்தி செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட அவர்கள் தயாரிக்கின்ற மருந்துகள் வந்து தரமில்லாதாக இருக்கிறது என்று குற்றஞ்சாட்டப்பட்ட மருந்து கம்பெனிகள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி சரி செஞ்சிருக்காங்க மொத்தத்தில் வரிசையில் நின்று கையில் மையை வச்சு ஓட்ட போடுற ஒரு காமன் மேனை பற்றி ஒரு கடுகளவோட கூட கவலை வந்து ஆளவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தேர்தல் பத்திர ஊழல் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம் சரி எல்லா கட்சியும் தானே இதில் நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து ஒழுக்கமில்லாத கட்சிகள்ன்றது இதன் மூலியமாக வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு எக்ஸெப்ட் சிபிஐஎம் அந்த கட்சி மட்டும்தான் இதில் பணம்ன்றது தவறாக வர பணம் இதை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தார்மீக கடமையோடு இருந்த ஒரே கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக மற்ற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழல் மலிந்த கட்சிகள் தான் ஆனால் இப்போ நம்மளுடைய தேவை என்னன்னு சொன்னால் ஊழல் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி மக்களை வந்து மதத்தின் அடிப்படையில் பிரித்து பிளவுபடுத்தி பல்வேறு விதமான கலவரங்களை தூண்டுற கட்சியானது இப்பேற்பட்ட வேலைகளை சென்ட்ரலில் உட்காந்து செய்து அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுன்றது தான் எந்தெந்த விதத்திலலாம் வந்து தவறுகளை சட்டபூர்வமாக செய்ய முடியுமோ எல்லா விதத்திலையும் தவறுகளை சட்டபூர்வமா இவர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு தேர்தல் பத்திரங்கள் பத்தி இவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் வந்து பதிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் வந்து சி கொண்டாந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிக்கை எடுத்துன்னு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுக்குறாங்க அடுத்தது லேட்டஸ்ட்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலா அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி மக்களை தொடர்ந்து கொந்தளிப்பிலேயே வச்சுட்டு இருந்தோன்னு மக்கள் வந்து சிந்திக்கவே மாட்டான் அவனுடைய சிந்தனையாக மழுங்கடிக்கப்பட்டு விடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்லர் பயன்படுத்தின வந்து ஒரு தந்திரம் மக்களை வந்து எப்பவுமே ஒரு கொதிநிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அவன் மூளை வந்து சிந்திக்கிற ஆற்றலை சுத்தமாக இழந்துடும் அந்த வேலையை பிஜேபி தெல்ல தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம் இவர்கள் ஆண்ட இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிம்மதியாக இருந்தாங்களான்னா இல்லை மக்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சு இதை பண்ணு அதை பண்ணு இதை செய்யி அதை செய்யி ஒரு பக்கம் மக்களை இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்குதுன்னா ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளை போச்சு நோண்டுறது அவர்கள் மேல இடி ரைடு ஐடி ரைடு இதை பண்ண வேண்டியது ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து ஒரு பரபரப்புலேயே இருப்பாங்க தானாவே அவர்கள் வேற எந்த விஷயத்தையும் சிந்திக்கவே மாட்டாங்க ஸோ தேர்தல் பத்திரங்கள்ல எஸ்பிஐ என்னென்ன தகுதிய வேலை எல்லாம் பண்ண பார்த்தாங்க அந்த தேர்தல் பத்திர விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எஸ்பிஐக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அரைங்குறமான தகவலை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ண வச்சு சுப்ரீம் கோர்ட்டு எஸ்பிஐயை காரி துப்பின கதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க மேற்கொண்டு இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துட கூடாதுன்றதுக்காக பிஜேபி எந்த விதமான நாடகங்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அடுத்ததாக இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலிமா நிதியை வாங்கிக்கிட்டு எவ்வளவு வந்து கேடு செயல்களை எல்லாம் வந்து மக்களோட உயிரோடு விளையாடக்கூடிய மருந்துகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இவங்க வந்து கமிஷனை வாங்கினா அந்த கம்பெனிகளை அலோ பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கட்டுமானங்களை செய்கிற நிறுவனங்கள் கிட்டேயும் இதே தேர்தல் பத்திரங்கள் மூலயமா வந்து லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவர்கள் எவ்வளோ தரமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க இப்படி என்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணாங்கன்னே ஒன்றுமே புரியல இதையெல்லாம் ஒரு புதிய அரசு அமைந்து அவங்க வந்து தோண்டி எடுத்து சொன்னாங்கன்னா தான் நமக்கு தெரியும் ஆனால் வரப்போகிற அரசும் கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படுகிற ஒரு அரசாக வந்ததுன்னு சொன்னால் எந்த தகவலுமே நமக்கு தெரியாது சரி நண்பர்களே தேர்தல் பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொது வெளியில் வர்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு எந்த அளவுக்கு போராட வேண்டியிருந்தது இந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றின தகவல்கள் மூலயமா மத்திய அரசு எந்த அளவுக்கு மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கார்பரேட்டுகளை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்ற ஒரு அரசா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் தள்ள தெரியவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவரையில் நம்மளுடைய ஏக்கியூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் குமார் நன்றி வணக்கம்